Hi friends, welcome to Sujis Recipes. இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு குலாப் ஜாமுன் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு கப் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சுட்டு நல்லா துருவி வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் பவுடர் கிடைக்கலன்னா ஸ்வீட்லெஸ் கோவா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப எப்படி பண்ணலான்னு பாப்போம். துருவி வச்சிருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம், பால் பவுடர், மைதா, பேக்கிங் சோடா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த மாதிரி சாஃப்டா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸா பண்ணிக்கலாம். இப்ப பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்ப எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணிருக்கங்க. இப்ப அதுக்குள்ள நான் போட போறேன். நீங்க முதல்ல ஒன்னே ஒன்னு போட்டு பாருங்க எண்ணெயில பிரியுதான்னு சொல்லிட்டு. அப்படி பிரிஞ்சிச்சுன்னா லைட்டா கொஞ்சம் மைதா மாவு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரே டைம்ல எல்லாம் போட்டுறாதீங்க, ஒன்னே ஒன்னு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா போடுங்க. பாருங்க இது நல்லா இருக்கு, அதனால நான் எல்லாமே போட போறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க சூப்பரா கலர் மாறிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் சுகரும் 2 கப் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் பாகு காய்ச்சறதுக்காக. கொஞ்சமா இலக்கப்பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிருங்க. 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க பாகு, இப்ப ஆஃப் பண்ணிரலாம். சக்கரை பாகு வந்து ரொம்ப சூடா இருக்கும் போது சேர்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா சேர்க்கலாம். நான் இப்ப சேர்க்கிறேன். வறுத்து வச்சிருந்த எல்லா உருண்டைகளையும் இதுல சேர்த்துட்டேன். கரெக்டா 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க, இல்லனா 1.5 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாம். சூப்பரா குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும், டிஃபரன்ஸே தெரியாதுங்க. இது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குலாப் ஜாமுன் சூப்பரா வந்திருக்குங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.